ஒரு வழியா இந்திய அரசாங்கம் ரஷ்ய தயாரிப்பான SU-57 அப்படின்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்குற ஒரு முடிவை இப்போ எடுத்திருக்காங்க. இந்த முடிவு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூரை இந்தியா நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அதை தொடர்ந்து பாகிஸ்தான் சீனாவோட J-35 அப்படின்ற 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தை வாங்குறத தொடர்ந்து தான் வருது. இப்போ ஏன் ரஷ்ய தயாரிப்பான SU-57 அண்ட் இந்த விமானத்தை நம்ம எந்தெந்த மாதிரி மாடிஃபை பண்ணி ரஷ்யர்கள் கிட்ட இருந்து வாங்குவோம், அதற்கு ரஷ்யர்கள் ஒப்புதல் கொடுப்பாங்களான்றத தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் குக்கிஷன் மலையும் டிபி டிஃபென்ஸ். என்னதான் இந்த SU-57 டீலை பற்றி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட காணொலிகள் போட்டிருந்தாலும், நிறையவே தொழில்நுட்பங்கள் இப்போ மாறி இருக்கு, கரண்ட்டாக ஜியோ பாலிட்டிக்ஸோட போக்கு வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு தேதிக்கு இந்தந்த விஷயங்கள் SU-57 இருக்குது அண்ட் இதை நம்ம எதிர்பார்ப்போன்றத தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் SU-57 டீலில் பேசியிருப்போம், அது எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு இரிலவெண்ட். வருங்காலத்தில் நம்ம இன்னொரு காணொலி கூட போடுவோம், அதில் அந்த டைமில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ரிலவெண்ட்டாக இருக்கும், இப்போ நம்ம பேசுகிறது இரிலவெண்ட்டாக இருக்கும். இப்போது முதல் விஷயம் SU-57 பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது F-35 அளவுக்கோ இல்லை J-20 அளவுக்கோ ஒரு ஸ்டெல்த்தியான போர் விமானம் கண்டிப்பாக கிடையாது. இந்த விமானத்தோட என்ஜின் மற்றும் இந்த விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது J-20 கம்பேர் பண்ணுறப்ப பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுகாய் நிறுவனம் பல வருடங்களாக போர் விமானங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி தயாரிக்கிற இந்த போர் விமானங்கள் எல்லாம் சில மாடல்ஸ், சுகாய்ஸோட சில மாடல்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்மை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, செங்டு J-20 ஏர்க்ராஃப்ட், இந்த செங்டு மேனுஃபேக்சரரே கொஞ்சம் புதுசு ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங்க்கு. அண்ட் அதே சமயம் இந்த செங்டு வந்து எப்பயுமே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் இதற்கு முன்னாடி போர் விமானத்தை உருவாக்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கிற மித்த ஒரு போர் விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணுற நிறுவனமும் ஃபுல்லாக காப்பி பண்ணி தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங்கில் செங்டு நிறுவனம் புதுசு, பட் ரஷ்யன்ஸோட சுகாய் நிறுவனம் பல வருடங்களாக சோவியத் யூனியனுக்கும் சரி, இப்போ இருக்கிற ரஷ்யாவுக்கும் சரி ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்டோட மின்னியபிலிட்டி, ஏரோடைனமிக்கல் டிசைன் மற்றும் என்ஜினோட திறன், இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப SU-57 ஒரு நல்ல போர் விமானம் செங்டு J-20 கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் எந்த ஒரு இடத்துல லேக் ஆகுறாங்க ரஷ்யன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்க்ராஃப்டோட ஸ்டெல்த் ஃபீச்சர்ஸில் தான் லேக் ஆகுறாங்க. அதற்கான காரணம், சீனர்கள்கிட்ட திருடப்பட்ட F-35 விமானத்தோட ஸ்டெல்த் கோட்டிங் எந்த மாதிரி கொடுக்கணும் மற்றும் டிசைன் எப்படி பண்ணணுன்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனின் காரணமாக தான் சைனீஸ் J-20 F-35 அளவுக்கு ஸ்டெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது விமானத்தோட ஸ்டெல்த்தை தாண்டி அந்த விமானத்தோட ரேடார் எப்படி இருக்குது, அதோடய ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குது, எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் மற்றும் அந்த விமானத்தோட என்ஜினால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ரஷ்யர்கள் ஒன்று ஒன்றா பதில் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யர்கள் அட்ரஸ் பண்ண பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்தோட என்ஜின் தான் AL-41F அப்படின்ற என்ஜினை தான் இதற்கு முன்னாடி அந்த விமானத்தில் பொருத்தியிருந்தாங்க. இந்த என்ஜின் ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தோட என்ஜின் கிடையாது, இது ஒரு நல்ல என்ஜினாக கருதப்பட்டாலும் இது 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கான என்ஜின், 5th-gen-க்குன்னு ப்ராப்பராக ரஷ்யன்ஸ் எந்த ஒரு இன்ஜினையும் உருவாக்கலை அப்படின்ற பேச்சு ரொம்ப காலமாக இருந்துச்சு. பட் அதற்கப்புறமா AL-51 அப்படின்ற சீரீஸ் ஆஃப் என்ஜின் வருது. இந்த என்ஜினில் அதிகப்படியான த்ரஸ்ட் இருக்குது. போன தடவை கம்பேர் பண்ணுறப்ப 147 கிலோ நியூட்டன் அப்படின்னு இருந்த த்ரஸ்ட் இப்போ 167 வந்திருக்கு. மற்றும் இந்த என்ஜினால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும், ஃபுல்லி லோடடாக இந்த சுகாய் SU-57 ஏர்க்ராஃப்டால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் 2D த்ரஸ்ட் வெக்டரிங்கை இந்த SU-57 பொருத்துறதுக்கான வேலையில் ரஷ்யர்கள் இறங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி 3D த்ரஸ்ட் வெக்டரிங் இருந்துச்சு. மெனியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 2D-யை கம்பேர் பண்ணுறப்ப 3D தான் பெட்டர். ஆனால் ஸ்டெல்த் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும்னா 3D-யை விட 2D தான் பெட்டர். 2D-யால் வெளிப்படக்கூடிய இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்கும் 3D-யை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால தான் F-22 ராப்டரில் வந்து உங்களுக்கு 2D த்ரஸ்ட் வெக்டரிங் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ரஷ்யன்ஸும் இப்போது இந்த SU-57 2D த்ரஸ்ட் வெக்டரிங்கை பொருத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு கிடைக்கல. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, AL-51 அப்படின்ற இந்த குறிப்பிட்ட இன்ஜின் தான் SU-57 பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் SU-57 இன்டர்னலாக வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், எக்ஸ்டர்னலாகவும் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஏர்க்ராஃப்டே கொஞ்சம் பெருசாக இருக்கிற காரணத்தினால்
நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. இதே இது அமெரிக்க தயாரிப்பை நம்ம கம்பேர் பண்ணோம்னா F-35 கொஞ்சம் சின்ன ஏர்க்ராஃப்ட், F-22 சின்ன ஏர்க்ராஃப்ட். F-22 வெறும் ஆர்டிஆர் ஏவுகணைகள் மட்டும்தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டே போக முடியும். F-35 தான் கொஞ்சம் பாம்ஸையோ இல்லை ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸோ எடுத்துகிட்டு போக முடியும். பட் SU-57 4 இன்டர்னல் செக்மெண்டட் வெப்பன்ஸ் பைலோட் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் ஏவுகணையை பொருத்தலாம், ஏன்னா ஏர் ஃப்ரேமே பெருசாக இருக்கிற காரணத்தில். இப்போது இதெல்லாம் தான் இந்த ஏர்க்ராஃப்டோட அட்வான்டேஜஸ். SU-57E எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை பற்றி நம்ம பார்க்கணும்னா, இப்போ வரைக்கும் ரஷ்யர்கள் சொல்லக்கூடியது SU-57E நாங்கள் AL-41 தான் பொருத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AL-41 அப்படின்றது ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கான என்ஜின். அது என்ன தான் நல்லா இருந்தாலும் அதை 5th-gen நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும் SU-57E வாங்குகிறோம் அப்படின்னா. ஸோ நம்மளோட கோரிக்கை ரஷ்யர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AL-51 அப்படின்ற இப்போது கரண்ட்டாக அவங்களோட விமானத்தில் பொருத்திருக்கிற ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸுக்கு போகிற அந்த வேரியன்ட் நமக்கு வேணும். மற்றும் SU-57 பொருத்தப்பட்டிருக்கிற AESA ரேடாரும் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமும் முழுக்க முழுக்க இண்டிஜினஸ் சிஸ்டமாக இருக்க வேண்டும். ரஷ்யன் AESA ரேடாரோ இல்லை ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டமோ இல்லை ஏவியானிக்ஸோ நமக்கு தேவையில்லை. இன்டர்னலாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆக டிவைசஸ் தான் அதில் பொருத்தப்பட்டிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கேலியம் நைட்ரேட் பேஸ்ட் AESA ரேடாரை நம்ம இந்த விமானத்தில் பொருத்திருக்கணும். அண்ட் இந்த விமானம் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேருக்கு உகந்ததாக இருக்கணும். இந்த விமானமும் கேட்ஸ் வாரியர் அப்படின்னு அழைக்கப்படுற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலால் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரோன்ஸும் ஒன்றா கம்யூனிகேட் பண்ணி ஒன்றா இயங்கணும். அதற்கான ப்ரொவிஷன்ஸையும் ரஷ்யன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கணும் நமக்கு. அடுத்தபடியாக இந்த விமானத்தில் இருக்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமர்ஸ், இந்த ஜாமர்ஸ் இந்தியன் சிஸ்டம்ஸாக இருக்கணும். மற்றும் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள், ஏவுகணைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 5th-gen ஃபைட்டர் ஜெட்டை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஏர் சுப்பீரியாரிட்டிக்கும் சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கும் தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதில் ரெண்டே ஏவுகணை தான் வரும். என்ன தான் நம்ம போர் விமானங்கள் மல்டி ரோல்னு போயிட்டோம்னா ஏகப்பட்ட பாம்ஸ் மிசைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும், ஒரு 5th-gen ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்டுன்னு வரப்போ ரெண்டே டைப் ஆஃப் மிசைல்ஸ் தான், ஒன்று ஏர் டு ஏர், இன்னொன்று ஏர் டு கிரவுண்டு. ஏர் டு ஏரில் நம்மளோட அஸ்த்ரா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஏவுகணைகளையும் SU-57 இன்டெக் பண்ணி ஆகணும். ஸோ அதற்கான சோர்ஸ் கோடாக இருக்கட்டும், அதற்கான சப்போர்ட்டாக இருக்கணும் ரஷ்யன்ஸ் நமக்கு கொடுக்கணும். மற்றும் கண்டிவா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப லாங் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏவக்ஸ் கில்லர் ஏவுகணையும் இதில் இன்டெக் பண்ணணும். இதற்கடுத்து ருத்ரம் சீரீஸ், இந்த ருத்ரம் சீரீஸை டிசைன் பண்ணியிருக்கிறதே எதிரிகளோட ரேடார் மற்றும் கம்யூனிகேஷன் இடங்களை தகர்க்கிறதுக்கு தான். ஸோ இந்த ஏவுகணைகளையும் இந்த விமானத்தில் இன்டெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ விமானத்தோட கூடு ஏர் ஃப்ரேமு என்ஜின் மட்டும்தான் ரஷ்யா கிட்டேருந்து வரணும். மித்தபடி உள்ளே இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும் இந்தியாவில் டிசைன் பண்ண சிஸ்டம்ஸ் தான் அவங்க பொருத்தி கொடுக்கணும். இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, AL-51 அப்படின்ற என்ஜினை இந்தியாவில் வச்சு நம்ம அசம்பிள் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான சாய்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரஷ்யா யுக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யர்களால் இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு தேவையான பார்ட்ஸை நமக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வாங்கின சுக்காய்ஸுக்கே ரஷ்யன்ஸால் சரியான நேரத்தில் பார்ட்ஸை கொடுக்க முடியலை. ஸோ நம்ம இதற்கப்புறம் SU-57 பக்கம் போனோம் அப்படின்னா, இந்த SU-57 ஏர் ஃப்ரேம் மற்றும் என்ஜின் ரெண்டையுமே இந்தியாவில் வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணாதான் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வருது, ரஷ்யன்ஸுக்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்றப்ப நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ லோக்கலைஸ்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் SU-57 அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த விஷயத்தெல்லாம் ரஷ்யர்கள் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி லோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு சொல்லிட்டாங்க. அண்ட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு கமெண்ட்டையும் பாஸ் பண்ணலை. AL-51 பொறுத்துவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இதற்கு முன்னாடி SU-30MKI அப்படின்ற வேரியன்ஸில் நிறைய அப்கிரேட்ஸை ரஷ்யர்கள் நமக்காண்டி பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கண்ட்ரிக்குமே SU-30MKIஸில் இருக்கிற அப்கிரேடை ரஷ்யன்ஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ ஆப்வியஸாக நமக்கு இந்த அப்கிரேட்ஸை பண்ணுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போது அடுத்தபடியாக இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியன் வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரஷ்யன் சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களோட ஃபைட்டர் ஜெட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட வெப்பன் சிஸ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் இன்டெக் பண்ணிக்கலாம், நாங்களும் வெப்பன்ஸ் தரோம், உங்களோட வெப்பன்ஸையும் நீங்கள் இன்டெக் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்கான ஃபுல் ஃப்ரீடமாக ஆல்ரெடி அவங்க கொடுக்குறாங்க. ஸோ
எல்லா பாயிண்ட்டுக்கும் இப்போதைக்கு ரஷ்யன்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருக்காங்க. பட் இந்தியா இதை கன்சிடர் பண்ணாங்க, பண்ணி இந்த விமானத்தை உள்நாட்டில் உருவாக்குறோம் அப்படின்னா ஏஎம்சிஏவுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. ஏஎம்சிஏவுக்கான டெவலப்மெண்டல் ஃபேஸ் வந்து மற்றும் அதற்கான ஃபண்டிங் அப்படின்றத கொஞ்சம் கூட குறைக்காமல் அதை நம்ம ஒரு பக்கம் கொண்டு போயிட்டுருக்கணும். மித்தபடி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த விமானத்தை நம்ம இண்டக்ட் பண்ணலாம். இது ஒரு ட்ரூ ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படையில் என்ன தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்னாலும் இன்றைக்கி தேதிக்கு இருக்கிற 31 ஸ்குவாட்ரன்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளால் ஆக்டிவாக ரெண்டு பேர் கூட சண்டை போட முடியாது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரஃபேலை விட SU-57 அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப இதோட ஆர்சைஸ் கம்மி. ஸோ நம்ம 120 ரஃபேலை வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு டெலிவரி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு SU-57 நம்ம வாங்கலாம். மற்றும் SU-57 நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்மளோட இண்டிஜீனியஸ் ப்ரைவேட் ஏரோநாட்டிக்கல் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்துக்கு வரப்போம். நன்றி, வணக்கம்.